அத்தியாயம் மூன்று கொஞ்சமும் எதிர்பார்க்காத செய்தியை கேட்டதில் அதிர்ந்த ரிஷி வாட் என்ற அலறலுடன் எழுந்து நின்றான் அவன் திடீரென்று எழுந்ததாலும் அலறலாலும் திடுக்கிட்டு முழித்த பாப்பு வீறிட்டு அழ காதில் கேட்ட செய்தியின் தாக்கத்தில் இருந்து மீள முடியாமல் நின்றிருந்தவன் பாப்புவை சமாதானம் செய்ய தோன்றாமல் திகைத்து நின்றான் குழந்தையின் அழுகுரலில் கலைந்தவன் தன் உதவியாளரை அழைத்து பாப்புவை அவரிடம் ஒப்படைத்து அவளுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும் பேகை கண்களால் காட்டி எடுத்துக்கொள்ளும்படி கூறியவன் பெண் மருத்துவரிடம் கொடுத்து வரும்வரை வரும் வரை பார்த்து கொள்ள சொல்லி பணித்தான் ரிஷியின் முகத்தில் இருந்த இறுக்கமும் அவன் கண்களில் தெரிந்த தவிப்பும் அவருக்கு எதையோ உணர்த்த இந்த ஐந்து வருடங்களில் இப்படி இவனை பார்த்ததில்லை என்பதால் எதுவோ சரியில்லை என்று புரிய விரைந்து செயல்பட்டார் அவர் பாப்புவுடன் வெளியேறும் வரை அமைதி காத்தவன் மீண்டும் அலைபேசியில் அதுவரை தொடர்பிலேயே காத்திருந்தவனிடம் கமகைன் என்றான் தன் உடலும் உள்ளமும் துடிக்க தான் கேட்டது சரிதான் என ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள அந்த பக்கம் மீண்டும் அதுவே சொல்லப்பட தொப்பென்று தன் இருக்கையில் அமர்ந்தான் கண்களை இறுக மூடி தன்னை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றவன் அது முடியாமல் போகவே அடுத்த வார்த்தை வாயில் இருந்து வராமல் தடுமாறியவன் ஹவ் என்றான் தன் தடுமாற்றத்தை மறைக்க முயன்றவாறே ரிஷியால் தன் காதுகளில் விழுந்த செய்தியை நம்ப முடியவில்லை தனக்கே இப்படி இருக்கிறது என்றால் என நினைத்தவன் உள்ளம் தண்ணீரில் இருந்து வெளியில் குதித்த மீனாக துடித்தது நடந்தவைகளை முழுமையாக கேட்டறிந்து கொண்டு அலைபேசியை அணைத்தவன் அப்போதே கிளம்ப முயல நேரத்தை பார்த்தவன் இரவு பத்தை நெருங்கிக் கொண்டிருக்கவும் வரு ஆபரேஷன் தியேட்டரில் இருப்பதால் அவள் வர குறைந்தது மூன்று மணி நேரம் ஆகும் என்பதால் பாப்புவை அப்படியே விட்டுச் செல்லவும் முடியாமல் இந்த நிலையில் அழைத்து செல்லவும் முடியாமல் தடுமாறி அவள் வரும் வரை இருப்பது என்ற முடிவிற்கு வந்தான் அதன் பின் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தவனின் மனமோ அதற்கு ஒத்துழைக்காமல் முரண்டியது அந்த நிலையில் அவளை காணும் சக்தி தனக்கில்லை என்று தெளிவாக உணர்ந்தவன் அங்கு நேரில் செல்லும் எண்ணத்தை கைவிட்டு அந்த நிமிடத்தில் இருந்து அங்கு நடக்க வேண்டியவைகளை தன் கையில் எடுத்திருந்தான் மாலை நான்கு மணி அளவில் நிறுவிற்கு அவன் நண்பனிடம் இருந்து அழைப்பு வந்தது அவன் மலேசியாவில் இருப்பவன் இப்போது தன் பெரியம்மா மகன் திருமணத்திற்கு சென்னை வந்திருப்பவனுக்கு மற்றொரு நண்பன் மூலம் நிரு சென்னையில் இருப்பது தெரியவர அனைவரும் சந்திக்க வேண்டும் என ஆசைப்பட்டவன் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்தபோது நிரு குடும்பத்தோடு மூன்று நாள் சுற்றுலா சென்றிருந்தான் நாளையே அவன் மலேசியா திரும்ப உள்ளதால் இன்று சந்திக்க நினைத்து அழைத்திருந்தான் நிருவிற்குமே இவர்களை எல்லாம் சந்தித்து பல வருடங்கள் ஆகிவிட்டதால் பார்க்க ஆசை வர உடனே கிளம்பிவிட்டான் சரியாக அவன் கிளம்பும் நேரம் தூக்கம் கலைந்து எழுந்த விக்கி தாதி நா நா என அடம் பிடிக்க விக்கி குட்டி மம்மி கூட சமத்த விளையாடிட்டு இருப்பீங்களா டேடி சீக்கிரமா வந்துடுவேனா என அவன் முன் மண்டியிட்டு கொஞ்சினான் ஹம் என அழுகையை துவங்கியவன் ஒத்துக்கொள்ளாமல் அடம் பிடிக்க எப்படி எப்படியோ அனைவரும் சமாதானம் செய்தும் பயனின்றி போக விக்கி நானு துர் துர் என கை கால்களை உதைத்து கொண்டு அழ அதை தாங்க முடியாமல் நிரு அவனை அழைத்து செல்ல சம்மதித்து இருந்தான் இல்லை விதி சம்மதிக்க வைத்திருந்தது என்று சொல்வது சரியாக இருக்குமோ விக்கிக்கு இந்த புல்லட் பயணம் மிகவும் பிடித்திருந்தது பிறந்தது முதல் காரிலேயே பயணம் செய்தவனுக்கு இது புது அனுபவமாகவும் குஷியாகவும் இருக்கவே அதில் ஏறிக்கொண்டு சுற்றுவதை ரொம்பவே ரசித்தான் இடையில் சுற்றுலா வேறு சென்றிருந்ததால் மூன்று நாட்கள் புல்லட்டில் உலா செல்ல முடியாமல் இருந்தவன் தன் தந்தை அதில் எங்கோ கிளம்புவதை கண்டதும் அழ துவங்கிவிட்டான் எப்போதும் எதற்கும் இப்படியெல்லாம் தொல்லை செய்யாதவன் இன்று இவ்வாறு நடக்கவும் நிறுவும் ஒத்துக்கொண்டான் விக்கியையும் விதியே இப்படி நடக்க தூண்டியதோ பத்து நிமிடத்தில் மித்து விக்கியை தயார் செய்து அழைத்து வர இருவரும் புல்லட்டில் தங்கள் பயணத்தை சிரித்த முகத்துடன் வாசலில் நின்று இவர்களை வழியனுப்பிய மித்துவிற்கு கையசைத்தபடியே துவங்கினர் விக்கி திரும்பி திரும்பி பார்த்தபடியே தெருமுனை சென்று திரும்பும் வரை தன் அன்னைக்கு பறக்கும் முத்தங்களை வாரி இறைத்தபடியே சென்றான் அதை வாசலில் முகம் கொல்லா சிரிப்புடன் பார்த்தபடி நின்றிருந்தவளை தெரு முனைக்கு சென்று திரும்புகையில் திரும்பி பார்த்து கையசைத்து சென்றான் நிரஞ்சன் இரவு ஒன்பது மணி அளவில் இன்னும் அவர்களை காணாமல் வாசலை பார்த்தபடி அமர்ந்திருந்தவளை கண்ட லக்ஷ்மி அவங்க அங்கேயே சாப்பிட்டு தாண்டா வருவாங்க நீ வா நேரமாகுது பார் என அழைக்கவும் இல்லத்த இப்பதான் கிட்ட பேசினேன் அங்க இருந்து கிளம்பிட்டாங்களாம் விக்கி சாப்பிட்டான் என்று இழுக்கவும் நிரு பார்த்துக்க மாட்டானா என கேலியாக கேட்க அவரை கண்டு சிரித்தவள் ஓ பேஷாக பார்த்துப்பார் என்றாள் அந்த நம்பிக்கை இருக்குதானே அப்போ எழுந்து வந்து சாப்பிடு என்று செல்லமாக மிரட்டவும் அவள் சாப்பிடும் அறை நோக்கி எழுந்து செல்ல அவளின் அலைபேசி இசைத்தது யார் என பார்த்தவள் அதில் நிருவின் பெயர் ஒளிர்ந்தது ஹலோ நீ என பேச துவங்கவும் அந்த பக்கம் இருந்த பரிச்சயமற்ற கட்டை குரல் ஹலோ நீங்க யார் பேசுறது என கேட்டது அதில் ஒரு நொடி புரியாமல் விழித்தவள் பின் சுதாரித்து நீங்க யார் பேசுறது இந்த ஃபோன் உங்ககிட்ட எப்படி எனவும் அந்த புறம் சொன்ன செய்தியில் சர்வமும் அதிர்ந்து இமைக்க மறந்த கண்களும் அதிர்ச்சியில் திறந்த வாயும் மூச்சு விடவும் மறந்து உறைந்த நிலையில் நின்றிருந்தவள் வேறருந்த கொடியாக பொத்தென தரையில் வீழ்ந்தாள் அதுவரை அவளை என்னவென்று புரியாமல் பார்த்திருந்த லக்ஷ்மியும் அங்கு அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த கண்ணனும் பதறி அருகில் ஓடினர் அவள் கையில் இருந்த ஃபோனில் இருந்து ஹலோ என்ற குரல் மீண்டும் மீண்டும் கேட்கவும் அதை எடுத்து காதில் வைத்தார் கண்ணன் ஏதோ சத்தம் கேட்டு சமையல் அறையில் இருந்து ஓடி வந்த ராஜி தன் மகளை கண்டு பதறி அருகில் வந்து அவளை எழுப்ப முயல அதற்கு முன்பிருந்தே அதை முயன்று கொண்டிருந்த லக்ஷ்மியாலும் முடியாமல் போக உணர்வற்று உறைந்து போய் அமர்ந்திருந்தவளை என்ன ஏது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தவர்களை கண்ணனின் அதிர்ந்த அழுகுரல் கலைத்தது இருவரின் கவனமும் அவரிடம் திரும்ப ஐயோ நாம மோசம் போயிட்டோமே நம்ம ராஜா குட்டிங்க நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களாம் என தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதவரை கண்டு ஒரு நிமிடம் புரியாமல் முழித்தவர்களுக்கு பின் புரிய வீடே அல்லோலப்பட்டது அனைவருமே அடுத்து என்ன என்று கூட யோசிக்க மறந்த நிலையில் செயலற்று கிடந்தனர் அங்கிருந்த அனைவருக்குமே மனதளவில் பெரிய அடி நிரு நண்பர்களை ஹோட்டலில் சந்தித்துவிட்டு விக்கியோடு எட்டரை மணி அளவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் விக்கிக்கு அந்த இரவு நேரத்தில் புல்லட்டில் காற்றை கிழித்து கொண்டு செல்வது உற்சாகத்தை தர தாதி பீட் என கத்தி அவனை மேலும் வேகமாக பறக்க வைத்தான் தாதி பாடு எனவும் நல்ல தகப்பனாக மகனின் ஆசையை நிறைவேற்றினான் பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னியாரும் பாடும் காலம் காலம் யாவும் பேரின்பம் காணம் நேரமானந்தம் என பாடவும் அந்த பாடலோ அந்த ரிதமோ ஏதோ ஒன்று இழுக்க அந்த சின்ன வாண்டும் கூட சேர்ந்து போபோமா போபோம் என பாடியது அதை கேட்டு வியந்தவன் குஷியில் விக்கியை அணைத்து முத்தமிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தான் அதுவரை எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருந்தது மகனின் விருப்பப்படி வண்டியை வேகமாக ஓட்ட நினைத்த நிரு அடுத்து வந்த கிளை சாலையில் திருப்ப எதிரில் வேகமாக வந்த லாரி தாறுமாறாக கட்டுப்பாடு இன்றி முழு வேகத்தில் வந்து இவர்கள் மீது மோதி இருவரையும் தூக்கி எறிந்தது நிரு உள் நுழைந்தது ஒற்றை வழி சாலை என்பதால் எதிரில் வண்டி வரும் என எதிர்பார்க்கவில்லை அதிலும் முழு வேகத்தோடு கட்டுப்பாடின்றி வரவும் அவன் சுதாரிக்க கூட நேரமின்றி தூக்கி எறியப்பட்டான் அந்த நிலையிலும் மகனை இரு கைகளால் தன் வயிற்றோடு இருக்கியபடியே தூர போய் விழுந்தான் அந்த லாரி இவர்களை தூக்கி வீசிவிட்டு மேலும் ஓடி மெயின் சாலையை கடந்து அதன் தடுப்பு சுவர் மேல் ஏறி தன் ஓட்டத்தை நிறுத்தியிருந்தது நல்ல வேலையாக அங்கு எதிரில் யாரும் வராததால் உயிர் சேதம் இதோடு தடுக்கப்பட்டிருந்தது அந்த ஓட்டுநர் அற்ற லாரி ஆம் அந்த லாரியில் ஓட்டுநர் இல்லை அதில் கோடிகளில் பெருமானமுள்ள கடத்தல் பொருள்களை ஏற்றி கொண்டு வந்திருந்தவர்கள் முந்தைய சோதனை சாவடியில் நின்றிருந்த போலீஸை கண்டு வண்டியை நிறுத்தாமல் வேகம் எடுக்க இதை எதிர்பாராத போலீசும் அவர்களை விரட்டி கொண்டு ஓட ஒரு மணி நேரமாக தொடர்ந்த துரத்தலை முடிவுக்கு கொண்டு வர நினைத்தவன் ஆள் அரவரமற்ற ஒற்றை வழி சாலையில் தவறான திசையில் வண்டியை செலுத்தி கொஞ்சம் இருள் சூழ்ந்த பகுதியில் வண்டியின் வேகத்தை அதிகப்படுத்திவிட்டு குதித்து இறங்கியிருந்தான் அவன் எதிர்பார்த்தது போலவே வண்டியை விரட்டி கொண்டு போலீஸ் செல்ல அந்த நேரத்தில் விதி வசத்தாலோ அல்லது தன் விதி முடிந்ததாலோ எதிரில் வந்தான் நிரஞ்சன் அது ஞாயிறு இரவு என்பதால் போக்குவரத்து குறைவாக இருக்க நிறைய உயிர் சேதம் இல்லாமல் போனது பின்னால் வந்த போலீஸ் விரைந்து நடவடிக்கை எடுத்து ஆம்புலன்ஸை வரவழைத்து இவர்களுக்கு உதவ முனைந்தாலும் அவற்றிற்கு எந்த அவசியமும் இன்றி வீசப்பட்ட நொடியே உயிரை விட்டிருந்தனர் தந்தையும் தனையனும் உதட்டில் உறைந்த புன்னகையுடன் இருக்க அணைத்தபடி அவன் புல்லட் அருகில் விழுந்து கிடந்த அலைபேசியை எடுத்த இன்ஸ்பெக்டர் அதில் கடைசியாக பேசிய நபருக்கு அழைத்து தகவலை சொல்ல அது மித்துவாக இருந்தது அடுத்தடுத்து நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் எந்தவித தங்கு தடையுமின்றி விரைந்து நடைபெற்றது மிக பெரிய அதிர்ச்சியில் இருந்த நால்வருக்குமே இவை எப்படி நடக்கிறது இவற்றை யார் செய்கிறார்கள் என எவற்றை பற்றியும் சிந்திக்கும் மனநிலை இல்லாது போக அனைத்துமே விரைவாகவும் அதே நேரம் யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாதபடி ஐவர் கொண்ட குழுவால் நடைபெற்று கொண்டிருந்தது அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளைப்படி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அது எவ்வளவு முக்கியமான வேலையாக இருந்தாலும் மித்துவை தொல்லை செய்யக்கூடாது ஆகையால் கண்ணனிடம் தேவைப்பட்ட விவரங்களை கேட்டறிந்து அதன்படி அவர்களின் அனைத்து முறைகளும் சாங்கியங்களும் செய்யப்பட்டு இருவரின் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டது விஷயம் கேள்விப்பட்ட வசந்தி துடித்து போய் ஓடி வந்தார் மித்து இங்கு வந்திருப்பது தெரிந்து அவளை காண ஆசைப்பட்டவர் முதல் நாள் அது முடியாமல் போகவும் அதற்கு அடுத்த நாள் செல்ல நினைக்க அன்றே இவர்கள் சுற்றுலா செல்வது அறிந்து தன் வருகையை தள்ளி வைக்க கடைசியில் இன்று இந்த நிலையிலா இப்படியா அவளை காண வேண்டும் என மனம் வருந்தினார் யார் வந்தார்கள் யார் சென்றார்கள் யார் தன்னருகில் இருப்பது என எதுவும் மனதில் பதியவில்லை மித்துவிற்கு கனவிலும் எதிர்பார்க்காத பேரிழப்பை சந்தித்திருந்தவள் அந்த அதிர்வு விலகாமலேயே அமர்ந்திருந்தாள் கண்கள் சிவக்க கை விரல்களை அழுந்த மூடி தாட இருக தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த தனக்குள்ளேயே போராடியபடி அமர்ந்திருந்தவனுக்கு அங்கு செல்ல கால்கள் பரபரத்தாலும் அவளின் வேதனையை காண சகிக்காது ஒரு என்றாலும் அவள் வேதனையை துடைக்காமல் தூர நின்று கை கட்டி வேடிக்கை பார்க்க தன்னால் முடியாது என்பது மறுபுறம் நின்று அவனை தடுத்தது எதற்காக எந்த காரணத்திற்காக அவன் மும்பை வந்தானோ அதே காரணமே அவனை மீண்டும் சென்னை செல்லவிடாமல் தடுத்தது தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் தான் செய்வது ஏதாவது மற்றவர்கள் முன்பு அவளை தலை குனிய வைத்துவிடக்கூடாது என்றே போகாமல் இருந்தான் செய்தி அறிந்து சென்றதில் இருந்து வசந்தி பல முறை ரிஷியை அழைத்துவிட்டார் அவன் கையிலேயே வைத்திருந்த போனில் தன் தாய் அழைப்பது தெரிந்தும் அதை எடுக்காமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான்